இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு சின்ன கதை ஒன்று பார்க்கலாங்க தஞ்சையிலிருந்து சென்னைக்கு பத்திரிகை பணிக்கு வந்தபோது நல்ல சம்பளம் தான் ஆனாலும் ஊதாரி வீட்டுக்கு ஃபோன் போட்டு ஏதாவது பொய் சொல்லி ரெண்டாயிரம் மணி ஆர்டரில் அனுப்புங்கப்பா என்பேன் அப்போதெல்லாம் நெட் பேங்கிங் வசதி கிடையாது அப்பாவும் உடனடியாக அனுப்பிவிடுவார் சம்பளத்தை விட அதிகமாக அப்பாவிடம் வாங்கியிருக்கிறேன் மணியாடலில் பணம் அனுப்பும்போது அந்த பாரத்தில் சில வரிகள் ஆங்கிலத்தில் எழுதி அனுப்புவார் அப்பா ஆங்கிலத்தில் அப்பா மிகவும் புலமை பெற்றவர் அதை கையால் எழுதாமல் யாரிடமாவது தட்டச்சு செய்து அதை அனுப்புவார் அது அவருடைய வழக்கம் ஒவ்வொரு முறையும் மைடியர் சன் என்று ஆரம்பிக்கும் அந்த குறுங்கடிதம் ஒரு முறை மணியாடர் வந்தபோது அதில் தட்டச்சு செய்யப்பட்டிருந்த வார்த்தையை பார்த்து அதிர்ந்து போனேன் மைடியர் சன் என்பதற்கு பதிலாக மைடியர் சின் என்று தட்டச்சு என்று எழுதியிருந்தது ஆங்கிலத்தில் சின் என்றால் பாவம் என்று பொருள் அப்பா வேண்டுமென்றே அப்படி தட்டச்சு செய்ய சொல்லியிருக்க மாட்டார் ஆனாலும் சின் என்கின்ற அந்த வார்த்தை மனதை ஏதோ செய்தது அந்த மணியாடர் பணத்தை வாங்காமல் திருப்பி அனுப்பிவிட்டேன் அது அப்பாவுக்கு போய் சேர்ந்தது அவருக்கோ அதிர்ச்சி உடனடியாக என்னுடைய அலுவலகத்துக்கு தொலைபேசியில் பேசினார் ஏம்பா பணம் திரும்பி வந்துருச்சு என்று கேட்டார் பதட்டமாக அப்பாவிடம் எப்போதுமே வெளிப்படையாகவே பேசுவேன் மைடியர் சின் அப்படின்னு இருந்துச்சுப்பா அது சரிதானோன்னு தோணுச்சு அதான் என்றேன் அப்பா சிரித்தார் நான் அவரை உற்று கவனித்தேன் பெரும் துன்பமான நேரங்களில் அவர் சிரிக்கவே செய்திருக்கிறார் அப்படியானதொரு துயரத்தை வெளிப்படுத்தி அந்த சிரிப்பை இனம் கண்டுகொண்டேன் அப்படியே போனை வைத்துவிட்டார் அப்பா அப்போது நான் பணியாற்றியது இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்தில் இருந்து வந்து கொண்டிருந்த தமிழன் எக்ஸ்பிரஸ் என்கின்ற இதழில் மறுநாள் காலையில் அலுவலகத்தில் இருந்த என்னுடைய செக்யூரிட்டியிடமிருந்து இன்டர்காம் அழைப்பு என்னை பார்ப்பதற்கு அப்பா வந்திருப்பதாக தகவல் சொன்னார்கள் இரண்டாவது மாடியிலிருந்து ஓடி வந்தேன் செக்யூரிட்டி அலுவலகத்தில் அப்பா அமர்ந்திருந்தார் உள்ளுக்குள் ஏதோ செய்தாலும் சாதாரணமாக முகத்தை வைத்தபடி என்னப்பா திடீர்னு என்றேன் அப்பா என்னுடைய தலையை வருடி தம்பி அப்பா உன்னை சின் அதாவது பாவம்னு நினைப்பேனா உனக்கென்ன ராஜா நீ என் சொத்து அந்த டைப்ரைட்டிங் ஏதோ அவசரத்தில் தப்பாக டைப் அடிச்சிட்டார் இதுக்கெல்லாமா வருத்தப்படுறது பணத்தை திருப்பி அனுப்பிட்டியே ரொம்ப கஷ்டப்படுவல்ல அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் என்றார் அப்பா முட்டி கொண்டு வந்த அந்த அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு ஏதேதோ பேசினேன் யோசித்துப் பார்க்கையில் பிள்ளைகள் என்போர் பெற்றவர்களுக்கு சின் என்றுதான் தோன்றுகிறது ஆனால் அப்பாக்கள் வரம் தாயிடம் நிரூபியுங்கள் கடைசி வரை அன்பாக இருப்பேன் என்று தந்தையிடம் நிரூபியுங்கள் கடைசி வரை உங்களுடைய பெயரை காப்பாற்றுவேன் என்று மனைவியிடம் நிரூபியுங்கள் கடைசி வரைக்கும் என் காதல் உனக்கானது மட்டும்தான் என்று சகோதரனிடம் நிரூபியுங்கள் கடைசி வரை உனக்கு உறுதுணையாய் இருப்பேன் என்று சகோதரியிடம் நிரூபியுங்கள் கடைசி வரை உனக்கு செய்யும் சீர் ஒரு சுமையே இல்லை என்று மகனிடம் நிரூபியுங்கள் கடைசி வரைக்கும் உலகமே எதிர்த்தாலும் நான் உன் பக்கம் என்று மகளிடம் நிரூபியுங்கள் கடைசி வரை உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் கண்ணில் ரத்தம் வரும் என்று வேறு எவருக்கு நீங்கள் எதை நிரூபிக்க நினைத்தாலும் அது கடலில் கொட்டிய பெருங்காயமே தோற்று போனால் வெற்றி கிடைக்குமா அம்மாவிடம் தோற்றுப்போ அன்பு அதிகரிக்கும் அப்பாவிடம் தோற்றுப்போ அறிவு மேம்படும் துணையிடம் தோற்றுப்போ மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் பிள்ளைகளிடம் தோற்றுப்போ பாசம் பன்மடங்காகும் சொந்தங்களிடம் தோற்றுப்போ உறவு பலப்படும் நண்பனிடம் தோற்றுப்போ நட்பு உறுதிப்படும் ஆகவே தோற்றுப்போ தோற்றுப்போனால் வெற்றி கிடைக்கும் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்க மாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்